Hello students, welcome back to my channel. In this video we are going to solve exercise 8.2 question number 4 from chapter 8 differentials and partial derivatives. Question enna kuduthirukanga nu paapom. Assuming log e to the base 10 is equal to 0.4343, find an approximate value of log 1003 to the base 10. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த லாக் 1003 டு த பேஸ் 10க்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கும் போது லாக் இ டு த பேஸ் 10-ஐ என்னன்னு எடுத்துக்கிடணும் 0.4343-ன்னு எடுத்துக்கிடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னனால நம்ம என்ன செய்யலாம் லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலாவே எழுதலாம் லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா என்னது எல் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் இதுதான் ஃபார்முலா ஃபார் லீனியர் அப்ராக்சிமேஷன் சரியா இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இதை தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் டு த பேஸ் 10 இந்த 1003-ஐ நம்ம என்னன்னு எடுத்துக்கிடலாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடலாம் சரியா இதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இனி நமக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது என்ன தான் வேணும் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேணும் அதனால இதிலிருந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்க போகிறோம் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் நாட் டு த பேஸ் 10 சரியா கொஸ்டினில் இன்னொன்று நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க 1003-ன்னு கொடுத்துருக்காங்க இந்த 1003-ஐ தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் இந்த இதை வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளம்ஸ்லேயுமே இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 1000 எடுத்துக்கிடணும் இதனுடைய நியரஸ்ட் வேல்யூவை நம்ம டெல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடணும் இனி இங்கே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம் எக்ஸ் நாட் இருக்க இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக என்ன இருக்குது 1000 இருக்குது 1000 இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் 1000 டு த பேஸ் 10 சரியா இனி இதை நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா லாக் 10 டு த பவர் 3-ன்னு எழுதிடலாம் 1000 டு த பேஸ் 10 சரியா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும் இந்த 3 வந்து இந்த சைடு வந்துடும் பவரில் இருக்கக்கூடிய 3 அப்போ 3 இன்டு லாக் 10 டு த பேஸ் 10-ன்னு கிடைக்கும் இந்த லாக் 10 டு த பேஸ் 10-னுடைய வேல்யூ என்னது 1 இப்போ 3 இன்டு 1 விச் இஸ் ஈக்குவல் டு 3-ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சரியா இது என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ இது இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் தான் என்ன வரும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா என்னது லாக் எக்ஸ் அப்படின்னா என்ன கிடைக்கும் 1/x-னு கிடைக்கும் கூடவே இங்கே ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க பேஸ் கொடுத்துருந்தா அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்னா லாக் இ போட்டுட்டு என்ன பேஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும் இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும் 1/x லாக் இ டு த பேஸ் 10-ன்னு கிடைக்கும் சரியா இனி இதிலிருந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 1/x நாட் இன்டு லாக் இ டு த பேஸ் 10 நெக்ஸ்ட்டு எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக என்ன வேல்யூ போட போகிறோம் 1000 போட போகிறோம் அப்போ எஃப் டேஷ் ஆஃப் 1000 இஸ் ஈக்குவல் டு 1/1000 இன்டு லாக் இ டு த பேஸ் 10-க்கு கொஸ்டினில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.4343-ன்னு அசியூம் பண்ணணும் அந்த வேல்யூவை நம்ம இங்கே எழுதுகிறோம் 0.4343 விச் இஸ் ஈக்குவல் டு 0.4343 டிவைடட் பை 1000 இதை 1000-ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 0.00043 43-னு கிடைக்கும் இது நம்மளுடைய எஃப் டேஷ் ஆஃப் 1000 இல்லை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட்டும் கண்டுபிடிச்சாச்சு இனி இந்த ரெண்டு வேல்யூவை என்ன செய்ய போகிறோம் லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் எல் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் என்னது 3 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட்டுடைய வேல்யூ என்னது 0.00043 43 இன்டு எக்ஸுக்கு வேல்யூ என்னது 1003 மைனஸ் எக்ஸ் நாட்டுடைய வேல்யூ என்னது 1000 சரியா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 3 ப்ளஸ்
which is equal to இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் இத மல்டிப்ளை பண்ணோம்னா 0.0013029 னு கிடைக்கும் இனி இத நம்ம ஆட் பண்றோம் ஆட் பண்ணோம்னா 3.0013029 னு கிடைக்கும் this is our required approximate value if you have any doubt you can text me through comment box do like share and subscribe thank you for watching